இப்போ சம்மர் ஆகிடும் சூப்பர் கூல். வாட்டர் ஆன் ஹீட் ப்ரூஃப் ஆன் டென்ஷன் கான் நிப்பான் பெயிண்ட். எவ்வளோ சொல்லியும் கேட்காம இவன் ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணிட்டானே. பாவம் வருணும் ஜெனியும் இப்போ எங்கெல்லாம் தேடி அலைய போகிறாங்கன்னு தெரியலையே. ஒரு ஃபோன் அதை பண்ணி சொல்லலாமா? ஃபோனு அப்போ ஃபோனை குடுறா. அப்பா நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்க்குறியா? டேய் ஃபோனை குடுறா பப்போ. பாவண்டா அவங்க இந்த வெயில்ல எங்கெங்கயோ நம்மள தேடி அலைவாங்க. அதெல்லாம் உங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருப்பாங்க. நீ வண்டி ஓட்டுப்பா. ஆ வெனில எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க தீபக் சார். அவ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கறான். நீங்க வருண் ப்ரோக்கு கால் பண்ணி நம்ம பிக்னிக் ஸ்பாட் போல ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிட்டோம்னு சொல்லுங்க. நம்ம அந்த புது லொகேஷன் அனுப்பிச்சு விடுறோம்னு சொல்லுங்க. முடியாது, நான் நா வருண் கிட்ட பேசவே மாட்டேன். கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க வெனில. ஓஹோ, நீ அம்மா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொல்றியா? இரு உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சரிப்பா, நானே அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நான் இன்னைக்கு எப்படியாச்சும் வரும் ரூபா வச்சு நம்ம விஷயத்தை வெனிலா கிட்ட பேச வச்சிடணும். அம்மா என்னம்மா இப்படி பாக்குறீங்க? நம்ம இங்க ரெண்டு தடவை வந்திருக்கோம், ஞாபகம் இல்லையா? பாப்போ சும்மா அடிக்கடி இப்படியே கேட்காதரா. என்னமோ அம்மா அடிக்கடி எல்லாத்தையும் மறந்த மாதிரி பேசிட்டு இருக்க. உங்க அம்மாவுக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கும்டா. இருடா இரு, வருண் அங்கிளும் ஜெனிச்சித்தையும் வரணும்ல. அங்க வர லேட் ஆகும்பா, அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. வாங்க. என்னது ஏண்டா, வருண் அங்கிள்கிட்ட நீ சொல்லிட்ட தானே? சொல்லிட்டேன், அங்க வருவாங்க, நீங்க வாங்க. சரி வாங்க. போலாமா? அன்னைக்கு வேற ஸ்வெட்டர் எடுத்துட்டு போலயா? ரொம்ப குளிர் வேற. சரி ஹோட்டல் குடிக்கலாமா? என்னடா இப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஜெனி ஹலோ, எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? எப்படி ஷார்ட்கட்ல வந்தோம் ப்ரோ? அம்மா
இவங்க எப்படி இங்க வந்தாங்க? இந்த ஆள் பெரிய கிரிட்டியா இருக்கிறமா? ஆமா பப்போ, சரியான உஷார் பார்ட்டி. என்ன பப்போ? அம்மாவும் நீங்களும் ஏதோ ரகசியமா பேசுறீங்க. உங்க கார் தேடணும் காணும். நீங்க கெஸ்ட் ஹவுஸ் ரூட்ட தான் கட் பண்ணி போயிருக்கீங்க. நீங்க இங்கதான் வருவீங்கன்னு நான் தான் வருண் கிட்ட சொன்னேன். அது எப்படி நீ கெஸ் பண்ண? இல்ல, பப்பு ஃபேமிலியா கடைசியா இங்கதான் வந்தான். அந்த ஞாபகத்துல மறுபடியும் இங்கதான் வருவான்னு நான் கெஸ் பண்ணேன். இல்ல இல்ல, நீ ஏன் கெஸ் பண்ண? பப்பு தான் வருண் ப்ரோக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்ல சொல்லி சொன்னானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.